ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். கொரோனா நோய் தொற்றின் ஊரடங்கின் காரணமாக தமிழக அரசு மே மாதத்திற்கான எலக்ட்ரிசிட்டி பில்ல பொதுமக்களாகிய தாங்களே கணக்கீடு செய்து மின் கட்டணம் செலுத்தலாங்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான இபி பில்ல உங்களுடைய வீட்டில் உள்ள எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ரீடிங்கை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல்லையே அக்யூரட்டா எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி மீட்டர்ல லாஸ்ட் மந்த், அதாவது ஏப்ரல் மாதம் எந்த டேட் வரைக்கும் இபி பில் கால்குலேட் பண்ணாங்களோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இன்னைய டேட் வரைக்கும் நீங்க எவ்வளவு யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கீங்கிற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். நாம எவ்வளவு யூனிட் பயன்படுத்திருக்கோங்கிற டீடைல் தெரிஞ்சாலே நமக்கான இபி பில்ல நாமளே தெரிஞ்சு பே பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் மந்த் பில் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைய டேட் வரைக்கும் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோங்கிற டீடைல்ஸை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி மீட்டரில் உள்ள டிஸ்பிளே செக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நாலு ஆப்ஷன் அல்டர்னேட்டாக அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டேட், அடுத்த டைம், மூன்றாவது ரீடிங் கிலோ வாட்ஸ் பெர் ஹவரில் டிஸ்பிளே ஆகும், நான்காவது பார்த்தீங்கன்னா கரண்ட் கிலோ வாட்ஸில் ஷோ பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் அடுத்தடுத்து இந்த நாலு ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகலை அப்படின்னா மீட்டரில் உள்ள பிளாக் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டேட் அண்ட் டைம், நீங்க எந்த டேட் எந்த டைம்ல செக் பண்றீங்களோ அந்த டேட் அண்ட் டைம் இதுல டிஸ்பிளே ஆகும். மூன்றாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங்க கிலோ வாட்ஸ் பெர் ஹவர்ல கொடுத்துருப்பாங்க. என்னுடைய மீட்டர்ல 1827.9 கிலோ வாட்ஸ் பெர் ஹவர் டிஸ்பிளே ஆகுது. பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள வேல்யூவை இதுல விட்டுறலாம். ஸோ இதுல 1827 இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணா போதுமானது. இந்த ரீடிங் வேல்யூல இருந்து லாஸ்ட் மந்த் பில் கால்குலேட் பண்ணும் போது எந்த ரீடிங் வரைக்கும் கால்குலேட் பண்ணாங்களோ அந்த ரீடிங் வேல்யூவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ணிருக்கிறோங்கிற வேல்யூவை கிலோ வாட் பெர் ஹவர்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை பயன்படுத்தி நமக்கான பில் அமௌண்ட் எவ்வளவோ அதை தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மொபைல் அப்ளிகேஷன்லயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்க்கான இபி பில் கால்குலேட் பண்ண ரீடிங் வேல்யூவை தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ லாஸ்ட் மந்த்க்கான ரீடிங் வேல்யூ எப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணாங்கிறத ஆன்லைன்ல எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களுடைய மொபைலில் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸில் TNEB பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், TN எலக்ட்ரிசிட்டி பில் ஸ்டேட்டஸ். இந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், TNEB பில் ஸ்டேட்டஸ் ஃபைண்ட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஜன் கோட், இந்த ஏரோ பட்டனை பயன்படுத்தி உங்களுடைய ரீஜனை இதில் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கன்சூமர் நம்பர், உங்களுடைய கன்சூமர் நம்பரை இதை என்டர் பண்ணுங்க. கன்சூமர் நம்பர் ஆனது மொத்தம் 9 டிஜிட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் உங்களுடைய செக்ஷன் நம்பர், அடுத்த 3 டிஜிட் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர், லாஸ்ட் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் நம்பர். ஸோ உங்களுடைய கன்சூமர் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், இந்த பாக்ஸில் உள்ள கேப்சா கோடை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், அக்கௌண்ட் சம்மரி, ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம், அடுத்து கன்சூமர் நம்பர், மூன்றாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரீடிங், போன மாதம் எந்த ரீடிங் வேல்யூ வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருந்தாங்களோ அந்த ரீடிங் வேல்யூவை இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் எந்த டேட்டில் பில் கால்குலேட் பண்ணாங்களோ அந்த டேட்டை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த டேட்டில் பில் கால்குலேட் பண்ண போகிறோங்கிறத அப்ராக்சிமேட் டேட் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் டியூ, இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட் மந்த்க்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா அதனுடைய வேல்யூவை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜீரோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் இந்த மாதத்துக்கு கரண்ட் பில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பில் எஸ்டிமேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், லாஸ்ட் மீட்டர் ரீடிங் பை டிஃபால்ட்டாக இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து கரண்ட் மீட்டர் ரீடிங், உங்களுடைய கரண்ட் மீட்டர் ரீடிங்கை இதில் என்டர் பண்ணுங்க. பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள வேல்யூவை நீங்கள் என்டர் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் கன்சியூம்டு, நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூ இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதற்கடுத்து கீழே கேட்டகரி டொமஸ்டிக், எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஃபார் 177 யூனிட்ஸ் 135.50, உங்களுக்கான பில் அமௌண்ட் எவ்வளவோ, மானிய தொகை கழித்ததுக்கு அப்புறம் மீத வேல்யூவை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ மானிய தொகை கொடுத்துருக்காங்கிற டீடைல்ஸை இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கலாம். இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரீவியஸ் பில் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் டவுன்லோட் டீடைல்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இதில் சேவ் ஆஸ் பிடிஎஃப் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபைலை சேவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க, என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
அக்கௌண்ட் சம்மரி, ஃபர்ஸ்ட் கன்சியூமர் நேம், அதுக்கடுத்து உங்களுடைய ரீஜன் நம்பர், சர்க்கிள் நம்பர், செக்ஷன் நம்பர், டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், இந்த மாதிரியான பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதற்கு ரைட் சைடில் ஃபேஸ் வேல்யூ, லோட் வேல்யூ, மீட்டர் நம்பர், இந்த மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மந்த்லி கன்சம்ஷன் சார்ஜ், கலெக்ஷன் டீடைல்ஸ், இதில் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கான பில் ஜென்ரேட் ஆச்சு, அதனுடைய வேல்யூ எவ்வளவு, இந்த கரண்ட் பில்க்கான வேல்யூவா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்க, எந்த டேட்டில் பே பண்ணீங்க, அந்த பேமெண்ட்கான ரெசிப்ட் நம்பர் என்ன, இந்த மாதிரியான டீடைல்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுக்கான மானியத் தொகை எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். டான்ஜெட் கோ மொபைல் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணி பயன்படுத்துறதுங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய 4-digit பின்னை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்க. அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் பில் கால்குலேட்டர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் டரிஃப் இந்த ஏரோ பட்டனை பயன்படுத்தி டொமஸ்டிக் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து பில்லிங் சைக்கிள் பை மந்த்லி, இதில் எந்த சேஞ்சிங் பண்ண வேண்டாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா கன்சூம்ட் யூனிட், உங்களுக்கான கன்சூம்ட் யூனிட் வேல்யூ எவ்வளவோ அந்த வேல்யூவை இதில் என்டர் பண்ணுங்கள். இந்த வேல்யூ கரண்டில் இப்போ உள்ள மீட்டர் ரீடிங் வேல்யூக்கும் லாஸ்ட் மந்த் பில் கால்குலேட் பண்ண ரீடிங் வேல்யூவை மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இந்த கன்சூம்ட் யூனிட். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கால்குலேட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டீடைல் பேஜ் ஓப்பன் ஆகும். கன்சூம்ட் யூனிட் 180, அப்ராக்சிமேட்டாக 177 180 கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டோட்டல் கரண்ட் சார்ஜ், இந்த 180 யூனிட்க்கு டோட்டல் கரண்ட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹450, உங்களுக்கான சப்சிடியாக ₹80 மைனஸ் பண்ணுறாங்க. ₹80 மைனஸ் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹370. அடுத்து இது கூட ஃபிக்ஸ்டு சார்ஜாக ₹30 ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சப்சிடி ஃபிக்ஸ் காஸ்ட்டாக ₹10 வழங்குறாங்க. அதற்கடுத்து நியூ சப்சிடி புதிய மானியத் தொகையாக ₹250 மைனஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இ டாக்ஸ் பிஎஃப் பெனால்டி 00. ஸோ உங்களுக்கான ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹140. ஸோ உங்களுக்கான இபி பில்லா நீங்கள் ₹140 பே பண்ணால் போதுமானது. இந்த அமௌண்ட் ஆனது நீங்கள் எந்த டேட்டில் எந்த ரீடிங் வரைக்கும் கால்குலேட் பண்ணுறீங்களோ அந்த ரீடிங் வரைக்குமானது தான். ஸோ அடுத்த மாதத்திற்கான பில் இந்த ரீடிங் வேல்யூனுடைய அடுத்த நம்பர்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நான் என்னோட ரீடிங் வேல்யூ 1827 kW/h வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய அடுத்த மாதத்துக்கான பில்லானது 1828 kW/h இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான இபி பில் அமௌண்ட் வேல்யூ எவ்வளவோ அதை நீங்களே உங்களுடைய மொபைலில் செக் பண்ணி பே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.